கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பதை தடுக்க இம்மாவட்டத்திற்கு கூடுதலாக தடுப்பூசிகளை ஒதுக்க வேண்டும் என கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பிஜேபியின் தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவையில் அடுத்த பத்து நாட்களுக்கு தினசரி முப்பதாயிரம் தடுப்பூசி வீதம் செலுத்த வேண்டும் என்றார் மாநில அரசின் கையிருப்பில் உள்ள தடுப்பூசிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து கூடுதல் ஆக்சிஜன் பெறப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசிகளையும் கூடுதலாக கேட்டிருப்பதாகவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார்